வெல்கம் டு பிஆர் தமிழன் கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மந்த் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டீரியஸாக இப்போ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு வர போகுது, ஸோ கன்ஃபார்மாக அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது என்ன, தென் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸும், தென் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூ ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பண்டல் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அந்த பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும், தென் பார்த்திங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுதுங்கிறதும், தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட்டு டிஸ்கவுண்ட். ஸோ லெஜெண்ட்ரி எமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து விட போகிறாங்க. பட் அது எப்போ அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அது ஒரு சில சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியன் சர்வருக்கு விடலை. ஸோ அந்த லெஜெண்டரி அமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஸோ அந்தந்த அந்த சர்வருக்கெல்லாம் எவ்வளோ கம்மியாக விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரேசில் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மிஸ்டீரி ஷாப். ஸோ லாஸ்ட்டு மந்த்தே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கே நமக்கு வந்து மிஸ்டீரி ஷாப் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. நிறையா ஈவன் நிறையா சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்துருச்சு. ஸோ அது அந்த பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பண்டலுக்காகவே அந்த மிஸ்டீரி ஷாப் வந்துச்சு, பட் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதே பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கும் இந்த டைம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் டேட்டே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் 13 to 16 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பண்டல் நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்டல் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அந்த பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டைம் மிஸ்டீரி ஷாப்பில் வரப்போகுது. பட் எலைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. மற்றபடி ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எமோட்டு, தென் பார்த்திங்க அப்படின்னா காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரி ஓரளவுக்கு ரேரான ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எலைட் பாஸ் மட்டும் இருக்க சான்ஸே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 20 மேலே தான் வந்து நமக்கு மிஸ்டீரி ஷாப் வந்தாவே நமக்கு கண்டிப்பாக எலைட் பாஸ் வந்து இதும்பாங்க. ஸோ பிஃபோர் 20 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிடும், அப்படி வரல அப்படின்னாலும் ஒரு 15-16 கூட வரலாம். ஸோ ஆஃப்டர் 20 மேலே நம்ம வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஒரு சில சர்வருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு இந்த மாதிரி மிஸ்டீரி ஷாப் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து நான் ஆல்ரெடி இப்போ காட்டுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் சர்வரில் லாஸ்ட் மந்த்து 20 வந்து வந்துச்சு. ஸோ 21 சம்திங்காக என்னமோ வந்து வந்துச்சு எலைட் பாஸோட. பட் இப்போ தான் நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் சர்வருக்கே இன்னொரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி மிஸ்டீரி ஷாப் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ அதில் ஒரு சில பண்டல் நமக்கு ஆல்ரெடி இந்தியன் சர்வருக்கு வந்துருச்சு, பட் அதையே கொடுத்து தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் வந்து இன்க்ளூடிங் ஸோ இன்னமும் நிறையா ரிவார்டு வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஸோ க்ளோவால் ஸ்கின்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க வெறும் 74 டைமண்டுக்கு, உண்மையிலேயே ஒரு நல்ல ஒர்த்தான க்ளோவால் ஸ்கின்னுங்களாம். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சர்வருக்கு ஒரு க்ளோவால் போயிட்டு இருக்கு 200 டைமண்டுக்கு ஒரு க்ரீன் கலர் க்ளோவால். பட் அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லாத ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். பட் அது 200 டைமண்ட்ஸுக்கு நம்ம இந்தியன் சர்வரில் வந்து கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்டு தென் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் இதுவே வேறு சர்வர்லாம் வெறும் 74 டைமண்டுக்கே ஒரு லெஜெண்டரி க்ளோவால் கொடுக்குறாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட்டும் லெஜெண்டரியான எமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும். தென் காஸ்டியூம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ பிகினிங்கே இந்த மந்தோட பிகினிங்லேயே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஒரு கம்மி ஸோ லா இந்த மந்தோட பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 6 to 10 என்னமோ அந்த ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ போன மாதமும் மிஸ்டீரி ஷாப் கிடையாது, இப்பயும் கிடையாது. பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மிஸ்டீரி ஷாப் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மந்த் நமக்கு கம்பல்சரி நமக்கு அந்த பண்டல் நியூ பண்டலுக்காக கண்டிப்பாக வந்து விட போகிறாங்க. ஸோ பட் டேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 20 மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எலைட் பாஸ் எதிர்பார்க்கலாம். பட் பிஃபோர் 20 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டவுட் தான். ஸோ பிகாஸ் நமக்கு வந்து இந்தியன் சர்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட் வந்து இன்னும் நிறையா ஈவெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஈவெண்ட் வந்து இந்தியன் சர்வருக்கு வராமையே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரில. அந்தளவுக்கு ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வர்லாம் டெய்லியும் பிரேசில் சர்வர் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது நீங்கள்
ரெகுலராக யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஸோ டெய்லியுமே ஒவ்வொரு அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டாப் அப் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறது வந்து கிடையாது, பட் டெய்லியும் புதுசு புதுசான ஈவெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இண்டியன் சர்வருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அது பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து இந்த மாதிரி டெய்லி நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப கரீனாக நம்மக்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஓப்பனாகவே தெரியும். பட் அதர் சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஜெண்ட்ரி எமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான். ஸோ இந்த த்ரோன் எமௌண்ட்டு நான் இப்போ பிக்சர் பண்ணுறேன். ஸோ த்ரோன் எமௌண்ட் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் சர்வருக்கு வந்து டிஸ்கவுண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நானே ஒரு வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இல்லை அப்படின்னா நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் 149 டைமண்ட்ஸ் 149 டைமண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரோன் எமௌண்ட்டு, அந்த ரோஸ் கொடுக்குற எமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 200 டைமண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டோரில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதிலே டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே லெஜெண்டரி எமௌண்ட்டு. தென் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எமௌண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஒர்த்தான எமௌண்ட்டு. மிஸ்டீரியஸ் ஆஃப் 2 டைம் வருது மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் ஆஃபர். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 74 டைமண்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அப்டேட் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் மோஸ்ட்டாக வந்து பேசிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வரப்போகுது லெஜெண்ட்ரி எமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் வரப்போகுது அப்படின்னாங்க. பட் அதே வந்து இல்லை எமௌண்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து அதுவும் இந்த த்ரோன் எமௌண்ட்டில் அதில் இல்லை. ஸோ டைமண்டை பிடிங்கிட்டானுங்க நல்லாவே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓ ஒரு க்ரீன் கலர் பண்டல். ஸோ அந்த க்ரீன் கலர் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து M10க்கு ரிலேட்டடாக தான் பார்த்திங்க அப்படின்னா விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வரல. ஸோ அது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா இப்போ ரம்ஜான் ஈவெண்ட்டும் க்ரீன் கலர் பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வருதா இல்லை பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து M10க்காக அந்த பண்டல் வந்து விடுறாங்களான்னு தெரில. ஸோ அந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஓரளவுக்கு ஒரு ரேரான பண்டலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ வர்ற எல்லா பண்டலும் பார்த்திங்க அப்படின்னா டாப் அப்பில் தான் விடுவாங்க. பட் இப்போ வந்து நல்லா அமௌண்ட்டு, எப்போ வந்து கோப்ரா பண்டல் வந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா அமௌண்ட்டை சம்பாரிச்சு கண்டுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் விடுறாங்க. ஸோ கோப்ரா பண்டல் கேஓ நைட் பண்டல். ஸோ கோப்ரா பண்டலையும் கேஓ நைட் பண்டலையும் கம்பேர் பண்ணால் உண்மையிலே வந்து கோப்ரா பண்டலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 கலர்ஸ் எமௌண்ட் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஈவெண்ட்டில் விட்டதுனால கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கேஓ நைட்லாம் வெறும் ஃபிஸ்ட்டுக்காகவும் தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்டல் அந்தளவுக்கு ஒருத்தன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமண்டு கொடுத்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணட்டும். ஸோ அமௌண்ட்டு நிறைய வரும் சம்பாதிக்கணும், டைமண்டு வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஈவெண்ட்டு வந்து இப்போ விடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பண்டலும் அதே மாதிரி ஈவெண்ட்டு தான். ஸோ ஸ்பின் பண்ணி அந்த 5 ஃப்ளார் மாதிரி இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஸோ அது விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பண்டல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின். ஸோ பிரேசில் சர்வரில் வரல மோஸ்ட்டாக வந்து என்ன எல்லா ஈவெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின் கம்பல்சரி இருக்குது. பட் இண்டியன் சர்வரில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பின்னே கொடுக்குறதில்ல, ரொம்ப ரேர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னாச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம், பட் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அப்டேட். ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டீரியஸ் ஆஃப் இந்த டைம் நமக்கு வந்து வரும். பட் அதுக்கு உண்டான எக்ஸாக்டான டேட் வந்து 13 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வரல அப்படின்னா 14 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாப்பம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் நமக்கு உண்டு. பட் எலைட் பாஸ் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஆஃப்டர் 20 மேலே தான் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.